வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான போட்டியில் வந்து திரும்ப வந்து ஜெயிச்சு பாகிஸ்தான் மகளிர் கிரிக்கெட் டீமுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து டீம் இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து மகளிருக்கான உலகக்கோப்பை மேட்ச் வந்து போயிட்டுருக்குங்க. இதில் வந்து குரூப் ஏ, குரூப் பி அப்படின்னு ரெண்டு பிரிவாக வந்துருக்காங்க. இதில் குரூப் பியில் தான் வந்து இந்தியா பாகிஸ்தான் போன்ற அணிகள் வந்திருக்காங்க. இதில் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் மகளிருக்கும் இடையே நடந்த போட்டியில் முதல் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அசத்தெல்லாம் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. இப்போ ரெண்டாவது மேட்சாக இந்தியா வந்து வெஸ்ட் இண்டீஸை வந்து சந்தித்தாங்க. அதில் வந்து வெஸ்ட் இண்டீஸ் விமன் அணியுமே இந்திய விமன் அணி வந்து வீழ்த்தியிருக்காங்க. இதில் வந்து இங்கிலாந்து அணி வந்து குரூப் பியில் வந்து முதல் இடத்துலையும் ரெண்டாவது இடத்துல வந்து இந்தியாவும் வந்திருக்காங்க. இந்தியா வந்து தோத்தா மட்டும்தான் பாகிஸ்தான் அணியால் உள்ளே வந்து வர முடியும். ஆனால் அதற்கு வந்து சான்ஸே வந்து கொடுக்காம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஜெயிச்சிட்ருக்காங்க. அடுத்ததான் இந்திய அணிக்கு வந்து இன்னும் ரெண்டு மேட்ச் வந்திருக்கு. அதில் ஒன்று வந்து இங்கிலாந்து கூட, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாந்து கூட. இதில் வந்து அயர்லாந்து கூட இந்தியா வந்து ஈஸியாக வந்து ஜெயிச்சிருவாங்க. அதனால கண்டிப்பாக வந்து அடுத்த சுற்றுக்கு செமிக்கு போவதற்கான வாய்ப்பு இந்தியாவுக்கு 100% வந்து இருக்குது. ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி வந்து பெரிய அணிகளை வந்து தோற்கடிச்சதுனால பாகிஸ்தான் வந்து வெளியில் போக வேண்டிய ஒரு சூழல் தான். ஸோ மகளிர் பாகிஸ்தான் அணியை பார்த்தீங்கன்னா இந்திய மகளிர் அணி வந்து வீட்டுக்கு வந்து அனுப்பி வச்சிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான போட்டியில் ஜெயித்ததன் மூலமாக. நன்றி.